நம்ம இருக்கிற இடம் வந்து சாவி சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி இருக்கோம். சுரேஷ் துரோணவல்லி அண்ட் ராணி துரோணவல்லி அவங்களுடைய ஸ்டோர் இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸே அவங்களோடது தான். நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், பசங்க வந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த ஃபேமிலி இருந்த. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தம். வெரி சூன் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் அண்ட் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்தியன் ஸ்டோர் வரப்போகுது, க்ரோசரி ஸ்டோர். அது இல்லாமல் ஃபியூ பிளேசஸ் அவங்க மற்ற பிஸ்னஸஸ் ரென் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வளர வளர பார்க்க போகிறோம். ஸோ கிரவுண்ட்லேருந்து இப்போ நம்ம ஒரு கடையை பார்த்துருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு தட் யூனோ அவங்க நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் டு தெம். எக்ஸாக்டாக 1 இயருக்கு முன்னாடி இதே லொக்கேஷன் எப்படி இருந்துச்சுன்றது தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மேக்கிங் ஆஃப் சாவி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ட்ரேசியில் இருக்கிற காஸ்கோ லொக்கேஷனில் அதே ஷாப்பிங் மால்குள்ளே இருக்குது இந்த இடம். அவங்களுடைய முறைப்படி, அவங்களோட ரிச்சுவல் படி கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி, அதாவது பூமி பூஜை பண்ணாங்க. வந்தவங்க எல்லாரையும், நம்ம நிறைய நம்மளை மாதிரி நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க, எல்லோரையும் இந்த மாதிரி தேங்காய் எடுத்து உடச்சி அந்த உள்ளுக்குள்ளே அந்த பேஸ் அந்த தோண்டியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் அதில் வந்து போட சொன்னாங்க. பூஜை நடந்தது காலைல 5 மணிலேருந்து அவங்க பூஜை பண்ணாங்க ஃபேமிலியாக உட்காந்து. அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், சுரேஷ் அண்ட் ராணி. அவங்களோட பசங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப வருஷமாக பழக்கனால எங்களுக்கு வந்து ரொம்ப நம்மளோட தெரிஞ்சவங்க, நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டியில் ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் கிரவுண்ட் பிரேக்கிங்லேருந்து நம்ம அதில் பார்க்க முடியுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் எங்களுக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால வி வாண்டட் டு ஷோ திஸ். லாஸ்ட் இயர் பேண்டமிக் டைமில் இந்த பூஜை நடந்தது. ஜாஸ்தி நிறைய பேரால் வர முடியல, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தோம். பட் அவுட்டோரில் நடந்திருந்தது, ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கேனப்பிலாம் போட்டு. வந்த ஒரு ஒருத்தரையும் இந்த மாதிரி உடச்சி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஹோமம் நடத்துனாங்க. ஹோமம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து அந்த ஃபுல்லாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து அந்த இடத்துல போய் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து மார்னிங் நடந்ததுனால அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஆஃப்டர்நூன் வந்தவங்களுக்கு லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் அந்த தாம்பூலம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அது கூட பிளான் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பராக நம்ம ஊரில் பண்ணுற அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி, எப்படி நம்ம ஊரில் பூமி பூஜை பண்ணுவாங்க அதுக்கான அத்தனை விஷயங்களும் இங்கே பண்ணாங்க. அது வந்து நம்ம இந்த ஊரில் இருக்கும் போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது, ஏன்னா இந்தியாவில் அஃப்கோர்ஸ் எல்லோரும் பண்ணுவோம். இந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது எங்களுக்கும் எனக்கும் வினோதுக்கும் ரொம்ப, வி ஆர் ஸோ பிளஸ் டு ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் திஸ். பின்னால் வந்து ஆன் சைட் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ வடை, பூரி, தோசை எல்லாமே அவங்க அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒருத்தருக்கும் கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேண்டமிக் டைமில் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணது வந்து சந்தோஷமாக இருந்தது. யூஷுவல் மெனு தான், இட்லி, வடை, பொங்கல், பூரி, உப்மா, பல வகையான சட்னி. அவங்க தெலுங்குனால அவங்களுக்கு ஸ்பெஷலான பீனட் சட்னி வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் சட்னிஸ் இருந்தது. சாப்பிட்டுட்டு தான் போனோம், சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு ஒத்த காலில் விடவே இல்லாததுனால நாங்கள் வந்து இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக காஸ்கோவில் இருக்கிற, பிட்வீன் காஸ்கோ அண்ட் கிராண்ட் லைனில் இருக்கிற அந்த ஒரு எம்டி லாட்டில் தான் இருக்குது. அந்த பார்க்கிங் அந்த பின்னால் வந்து ட்ரேசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அங்கே இருக்கிற கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு எம்டி லாட் இருந்தது, அங்கே தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அங்கே போனீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸை பார்ப்பீங்க. இந்த இதை டெவலப் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகும் நாங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக 1 இயரில் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்ரூவல்லாம் வந்து அவங்க கீ வாங்கினதுக்கப்புறம் பூஜை பண்ணாங்க. இதுதான் அவங்களோட ஃபேமிலி. அந்த ஃபைனல் பூஜை பண்ணுவாங்க இல்லையா பிஃபோர் அந்த பூஜை ஸ்டோர் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் டோட்டல் இதோட செட்டப்பு. ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறேன்னு இருக்காரு, சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சாவி இந்தியன் க்ரோசரிஸ் சாவி காம்ப்ளெக்ஸ் முன்னாடி இருக்கோம். நம்ம கிரவுண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபுல் ஷாப் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து காஸ்கோவோட காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இது பின்னாடி வந்து காம்ப்ளெக்ஸ், காஸ்கோ காம்ப்ளெக்ஸ். சூப்பரான லொக்கேஷன். சாவியோடைய ஓப்பனிங் போனோம் இல்லையா, அன்றைக்கி வந்து கொடுத்தாங்க இந்த கிஃப்ட்டு, ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. யூஷுவல் தாம்பூலம் ஸ்டஃப்லாம் இருந்தது, ஆரஞ்சு, ஃப்ரூட்டு,
ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் அது இல்லாமல் உங்களுக்கு க்யூட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் நல்லா இருக்குல்ல, அதான் இந்த மாதிரி போட்டு வெளியே வைக்கணும். அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஆரியும் போட்டு வைக்கணும். வெரி நைஸ், போட்டால் வினோத் சாப்பிடுவார் டெய்லி காஃபி எடுத்து குடிச்சு கரெக்டாக இல்லையா? வெரி நைஸ் ஆஃப் தம் டு கிவ் அ குடி, க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இப்போ தான் இந்த டைம் தான் கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் டிஸ்பிளே பீஸ். வெரி நைஸ், சாவி மாட்டு பேச்சு. ஆமாம், எஸ் யூ ஆர் ரைட். வைக்கலாம் பாம்பா வாத்தா ஸ்வான் தான் அந்த மாதிரி டிசைன். வாவ், வெரி பியூட்டிஃபுல். தோக மாதிரி இது வச்சிருக்கோம் அப்படி. ஓ அப்படி. வெரி நைஸ் அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஐ லைக். நம்மளோட லஞ்சு இன்னைக்கு வந்து கேரளா மட்டா ரைஸ், வினோதுக்கு பிடிச்ச மாதிரி கோக்கா பொரியல் அண்ட் கேரளா ஸ்டைல் வெண்டைக்காய் மோர் கொழும்பு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேவரை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் வினோத் சாப்பிட்டு சொல்லுவார். ஏன்னா அது கேரளா ஸ்டைல், நாட் தமிழ்நாடு ஸ்டைல். இது வந்து வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் பீர்க்கங்காய் துவையல், அவ்வளோதான். It's lunch. சாப்பிட வேண்டியதா? எஸ். ரெகுலர் ரைஸ் சாப்பிடாம இந்த மாதிரி வடிமட்டா ரைஸ் நான் கேரளா ரைஸ் சாப்பிடலாம், ஏன்னா கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்தி, லெஸ் பசிக்காது அவ்வளோவா, ப்ளஸ் வினோத் ஹெல்த்தியாக இருப்பார்ல, வெயிட் லாஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், இது ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்காரு எவ்வளோ குறைய போகிறாரு, என்ன இதோட எண்ட் ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கு ஒரு ஒரு யூனோ ஸ்டாண்டர்ட் டைமுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், லைக் ஒரு 30 days அந்த மாதிரி. வெண்டைக்காய் மோர் குழம்புனா அதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, மோர் குழம்பு புளிச்சேரினோம்ல, இல்லை இது இது ரெகுலர் மோர் குழம்பு வச்சுக்கோங்க. எனக்கு நான் வந்து கேரளா ஸ்டைல் அதான் சொல்கிறேன், அதுதான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ரெசிபிலாம் நான் பார்க்கல, நானா அந்த ஃப்ளேவர் என்னென்ன இருக்கும்னு பார்த்து பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போ பார்த்தாலும் கோக்கா, நம்ம வீட்டில் பண்ணுற கோக்கா. சாப்பிட்டு போட்டுக்கோங்க. துவையல் இதில் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருந்த துவையல் இதில் வச்சேன், தொட்டுக்கோங்க சைடு. நல்லா ரொம்ப நல்ல டேஸ்ட், தேங்காய் எண்ணெய் வாசனை வருதா? ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நான் கேரளாலே சாப்பிட்டுருக்கேன், ஒன் கேரளா இது சாப்பிட்டு சொல்லுங்க. கேரளாலே தானே இருந்தேன். என்னுடைய கோக்கா பொரியல், அது கோக்கா ஆப்வியஸ்லி ரொம்ப ஃபேவரட். போனாங்க. இது வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா பண்ண ஸ்பெஷல்னு சொன்னார் வெங்கட். வெளியில் வந்து கோவா மாதிரி இருக்குமா, உள்ளே ஏதோ ஒரு ஸ்டஃபிங் இருக்கும் அப்படின்னாங்க. சூப்பராக இருக்கா? தேங்காய் உள்ளே வந்து கோகோனட், மேலே வந்து இன்னும் இது கண்டிப்பாக இன்னொரு தேக். பரவாயில்ல, பண்ணு ஒரு வயசு சாப்பிடுங்க, விக்கல் சரியாயிரும். ஒரு பைட் எடுப்பீங்கன்னு பார்த்தா மொத்தமாக டபக்கம்.
பப்பக்கூர் உள்ள போட்டாரு. நல்லா இருக்குல்ல தேங்காய். வினோத் டயட்ல இல்லைன்னா இது பல இறங்கும். அடுத்தது ஸ்வீட்டாக காரமா. இது வந்து என்னது? முறுக்கு கவர்டின் ஜாகரி சிரப் மாதிரி இருக்கு. பேர் என்ன? மினிமம் தான் எதோ சொல்லுவார். தெரியலையே. பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியும் என்னன்னா, பட் பேர் தெரியாது. பரவாயில்ல சொல்லுங்க. தெரியல ஆனால் இது தெரியும் என்னன்னு. சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்ருக்கீங்க? கஜ்ராவா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. இது வந்து மனோகரத்தோட இன்னொரு வெர்ஷன். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓம பொடி மாதிரி செஞ்சுட்டு இல்லைன்னா முறுக்கு மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து வெள்ளத்தில் போடுவாங்க. நூடுல்ஸ் மாதிரி இருக்கா? எல்லாம் தெலுங்கு, தெலுங்கு ஸ்வீட்ஸ், தெலுங்கு குசின். மனோகரமான தெலுங்கு. இது அதோட வெர்ஷன். வினோத் காட்டில் மழை தான். நான் சாப்பிடவே கூடாது. என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாமா? காசாக பண்ணுமா? என்ஜாய். காசு தான், பணம் தான். ஸோ மச். என்னது சொல்லுவாங்க? இது வந்து புஜ்ஜியாவா குஜியாவா ஏதோவா இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஃபுட் ரிவ்யூவரான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. உள்ள வந்து கோகனட் பூரணம் வச்சிருக்காங்க. ஊர்ல ஆண்டி பண்ணது. வினோதுக்கு பிடிச்ச பேப்பர் ஸ்வீட் பூத்தரை குழு. அது பேர் சொல்லு. பூத்தரை குழு. பூத்தரை குழுவா? பேப்பர் ஸ்வீட். உனக்கு தெலுங்கு படிக்க தெரியுமா சைந்தவி? தெரியாது வினோத். அதில் தான் ஃபெயில் ஆனேன். அதில் தான் விட்டுட்டாங்க எங்கள் அம்மா. போன ஜீரோ வாங்கின ஒரே சப்ஜெக்ட் தான். வெளியே சொன்னால் வைக்க கேளு. இந்த லேயர்ஸ்க்கு நடுவில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், அதனால் அது மட்டும் கொஞ்சம். அதுதான் அந்த ஸ்வீட்டு. இது பேப்பர் வந்து ஒன்றுமே ஸ்வீட்டே இருக்காது. தேங்க்யூ மானுசா ஃபார் ஆல் தி ஸ்வீட்ஸ். இது வினோதோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ நல்லா சாப்பிடுவார். இது எல்லாமே அவரோட ஃபேவரட் தான். தேங்க்யூ. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். Thank you guys for watching this video.